சரி, இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இந்த டிஜிட்டல் சர்க்யூட் வந்து என்ன, ரைட், இது என்ன அவுட்புட் தரும், இப்படி இன்புட் கொடுத்தா இப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த பிரிண்ட் சரியில்லாதனால சார் என்ன செஞ்சுருக்கேன், தமிழில் என்னால் தர முடியல, ரொம்ப மோசமாக இருந்தது. பாருங்கள், நேம் தி லாஜிக் கேட் ஈக்குவலண்ட் ஆஃப் தி அவுட்புட் ஒய், இஃப் தி சேம் வே ஃபார்ம் இன்புட் இஸ் கிவன் டு போத் இன்புட்ஸ் ஏஎன் பி, ட்ரா தி கரஸ்பாண்டிங் அவுட்புட் வே ஃபார்ம். இந்த இன்புட்டை ஏக்கும் பிக்கும் நம்ம கொடுத்தா ஒயில என்ன அவுட்புட் கிடைக்கும். சிம்பிள், ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம், அங்கே பாருங்கள், இங்கே ஏங்கிற இன்புட் தர்றீங்க, அப்போ இங்கே ஒரு இன்வெர்டர் இருக்கிறதுனால இது ஏ பாராக மாறிடும். சிம்பிள் தானே, பிங்கிற இன்புட் தர்றீங்க, இது பி பாராக மாறிடும், அதனோட காம்ப்ளிமெண்ட்டாக மாறிடும். இது ஆண்ட் கேட், ஒரு பபுள், அப்போ நேண்ட், இது ஒரு நேண்ட் கேட். அப்போ என்னாகும், ஏ பார் டாட் பி பார் ஹோல் பார், ஆண்டுங்கிறது ஏ பார் டாட் பி பார், பபுள் அகெயின் இன்வர்ஷன், ஏ பார் டாட் பி பார் ஹோ பார் ஹோல் பார், அதாவது ஏ பார் டாட் பி பார் ஹோல் பார், ரைட். ஏபி ஹோல் பார்னு என்ன அர்த்தம், ஏ பார் ப்ளஸ் பி பார்னு அர்த்தம். ஸோ திஸ் மீன்ஸ் ஏ ப்ளஸ் பி. ஒருவேளை நான் வேகமாக சொல்லியிருந்ததா பிள்ளைய நினச்சிக்கிறேன், திருப்பி இதை செஞ்சு காமிச்சிடலாம். சி, இங்கே எடுத்துக்குவோம், ஏ இங்கே வச்சுக்கலாம், ரைட். ஏ டாட் பி ஹோல் பார், அப்படின்னா எப்படி எழுதுவோம், ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது, ஏ பார் டாட் பி பார் ஹோல் பார். அப்போ என்னாகும், ஏ பார் பார் ப்ளஸ் பி பார் பார், ஏ பார் பார் ஏ, பி பார் பி பார் பி. ஸோ அதாங்க எழுதியிருக்கேன், சரியா? ஸோ இது அப்போ அப்போ இது என்ன சர்க்யூட் அல்டிமேட்டாக, சாதாரண ஒரு ஆண்ட் கேட், அவ்வளோதான், இது ஆண்ட் கேட். அப்போ நம்ம என்னென்னா, ஆண்ட் கேட்டோட இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு இன்புட்டுக்கும் ஒரே இன்புட் தந்தால் என்ன, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆண்ட் கேட்டை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், ரைட். அப்படி ஆராய்ச்சி பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 00 கொடுத்தா 0, 11 கொடுத்தா 1, ரைட், 01 10 கொடுத்தா 1. அப்போ இந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல, இந்த சுச்சுவேஷன் தான் வரும். அப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏக்கும் பிக்கும் ஒரே இன்புட் தர்றாங்க. ஸோ அப்போ எதிர் 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 1. அப்போ இந்த சர்க்கியூட் ஜஸ்ட் ஒரு பஃபராக செயல்படுது. பஃபராக என்ன அர்த்தம், என்ன தந்தமோ அது அவுட்புட்டில் வெளியே தருது, அவ்வளோதான், ரைட். இப்போ நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும், என்ன தர்றமோ அதை தருது. அப்போ பாருங்கள், இங்கே இன்புட் லோ, அப்போ இங்கே அவுட்புட்டு லோ, இங்கே இன்புட் ஹை ஆயிடுச்சு, ஸோ அவுட்புட்டு ஹை ஆயிரும், அடுத்து இங்கே இன்புட் லோ, ஸோ இன்புட் இஸ் லோ, மறுபடியும் இன்புட் ஹை ஆயிடுச்சு, ஸோ அவுட்புட் இஸ் ஹை, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ என்ன இன்புட் வரமோ அப்படியே ஃபாலோ பண்ணுது, சம்திங் லைக் பஃபர். இவ்வளோதான் இதனுடைய விஷயம்.